कार्ती, என்ன பண்ற கார்த்தி? உனக்கு போயிட்டு இருக்கேன் பாட்டி. பிரஷ் பண்ற மாதிரி கேக்குறது. மணி எத்தனைடா? 4 தான் ஆச்சு. போய் தூங்குங்க. சாரிப்பா, சாரிமா. Bye, Jen. Take care. Find Anguli. நீ கத்த கரியா பாத்திய கார்த்திக் wrong connection போல இருக்கு என்னது இல்லைங்க யாரோ பத்த நம்ம வரதா போ போய் தொலை யாரோ வந்து புடிங்க சும்மா மாட்டி போடுங்க ஐயோ திருட 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 பிடிங்க பிடிங்க திருட திருட என்னடி இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க யாரோ திருட திருட மாடு போற போக்குல அந்த திருட ஒன்னிய தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ மானம் மட்டும் தான் என்கிட்ட மிச்சம் இருக்கு அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க நம்மள அங்க பார்த்தது அந்த குமார் எங்களோட வைஃப் தானே நல்லா பாத்துருப்பாங்கல்ல கடவுளே நம்மள போய் திருடுங்கன்னு சொல்றாங்க அங்க திருட்டு தன்னை பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே யாரு கண்ணிலையும் படாம அவங்க இங்க வரதுக்கு நீதான் அனுக்கிரகம் பண்ணணும் நாம் பறித்த குழிக்குள் நாமே விழுகிறோம் நாம் உருட்டும் கல் நம்மீதே வந்து விழும் அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படித்தானே கடவுளே வந்துட்டாங்க பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாப்பா வா சீக்கிரம் வா வா வந்து ஏறு உள்ள போங்க தம்பி இங்க பாருப்பா உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டேய் இங்க பாரு கேட்கவே மாட்டேங்கிறானே இவளை நீ பத்திரமா கண்கலங்காம பாத்துக்கணும் அது மட்டும் இல்ல எப்பவும் இந்த அன்போடையே நீங்க வாழணும் நீ சாப்பிட்டு இவ பட்டினி கிடக்க கூடாது கர்த்தாவே நீங்க தான் இவங்களை ரசிக்கணும் நாம கிளம்புவோம் பேசுறத நிறுத்திட்டு போர்டு எடுங்க ஃபியூச்சர் பத்தியா நாம செஞ்சது தப்புன்னு தோணுதா இல்ல அப்புறம் நம்ம அந்த வழியில வந்திருக்க கூடாது எந்த வழி அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் பாதிலே பிரிஞ்சு போயிட்டாங்க जगतारिणी परिपूरणिणी जननी அகிலத்தை ஆளும் தாயே ராஜராஜேஸ்வரியே நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தமா டேய் எத்தனை தடவை சொல்லிருக்க கோயிலுக்குள்ள போன் ஆன் பண்ணி வைக்காதன்னு அடிக்கிறது உங்க போன் அப்படியா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா என்ன ஆனந்தம் சரி இப்போ வந்துடுறேன் என்ன வர்க்கி சார், எங்க ஃபாதர் இவ்வளவு அவசரமா போறீங்க? தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். செத்துட்டாங்களா? யாரு செத்தது? யாரு எப்ப சாவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. மேத்யூஸ், ஆனந்தம், என் பாக்கெட்ல இருந்த பணம் எங்க போச்சு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நிறைய வாட்டி என் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்க. சத்தியமா நான் பாக்கலங்க. அப்படியா? 1000 ரூபாய் வச்சா 100 ரூபாய் தான் இருக்கும். 100 வச்சா 10. நீ இல்லனா வீட்ல வேற யார் எடுப்பா? திருடி. என்ன சொன்னீங்க? நான் திருடியா? கத்தாதடி, இது பஸ்டி. யாராவது கேட்டா அசிங்கமா நினைப்பாங்க. கார்த்தி, நீ எப்பயாவது என்கிட்ட போய் சொல்லிருக்கியாடா? இல்ல, பட் நான் சொல்லிருக்கேன். இட்ஸ் ஓகே. டிக்கெட்ஸ் 2 ஊட்டி 2600, பேலன்ஸ் 400. கீப் இட் டிப்ஸ். ஹா, 400 ரூபாய் டிப்ஸா? 400 ரூபாய் டிப்ஸா? கம்மனிரு. ஹனிமூன் ட்ரிப்பா? கில்லாடி, கண்டுபிடிச்சிட்டீங்களே மாமா. கார்த்திக் சரியா கண்டுபிடிச்சிட்டாருல்ல? பெரிய ஆள் நீ. I am going with Karthik. அவ இந்த மாதிரி பண்ணிருக்கானா? அதுக்கு காரணம் காதல் தானே. கம்பைன் ஸ்டடீஸ்னு சொல்லி ரெண்டு பேரையும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டீங்கல்ல? நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன போட்டு திட்டுறது. சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அந்த பையன் விட்டு சேர்ந்தவங்க எப்படி உங்க ஆளுங்க தானே? நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூவோட போட்ல தான். போட்ல வச்சு பாக்கும்போது சும்மா நடந்து வரும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான் பழக்கம். எத்தனை தைரியம்! ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். பசங்களை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கர்த்தர் தான் காக்கணும். இப்ப என்னதான் செய்யறது? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும். அப்புறம் 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாடுறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். நான் இங்க என் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் போது நீங்க திருச்சபைக்கு ஆளை சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா அவங்க 2 பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படினா குழந்தைங்க இருப்பாங்க. ரீட்டா, சின்ன வயசுல மாளிகைப்புறத்துல தாண்டமைய நானும் மண் சட்டியை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி. கொஞ்ச நாள்ல மறந்துடும். ரீட்டா, கோ இன்சைட். ஏன் மேத்யூஸ், பொழுது விடியறதுக்குள்ளேயே அவங்க ஊரை விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல? கரெக்டா? ஐயோ கர்த்தாவே, அடிக்கடி இல்லாதவன இனிமே இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது. இவனை நான் வேலைக்காரனாவா பார்த்தேன்? இந்த வீட்டுல ஒருத்தனா பார்த்தேன். அப்படி இருந்தும் இவன் என்னடானா? போதும் மேத்யூஸ், நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர்? உன்னுனா உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு தானே நம்ம மதமோ தெளிவா சொல்லி இருக்கு ஃபாதர். நம்ம மதத்தை பத்தி பேசாத, இங்க வா. சொல்லு, அந்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது ஃபாதர். அக்கறைக்கு மட்டும் தான் நான் கூட்டிட்டு போனேன். அவங்க ஜோடிய பாக்கும்போது நீ முதல்ல போட்டுக்கு போ. சின்ன குழந்தை கூட தெரியக்கூடாது. இல்ல ஃபாதர், இந்த குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன். நன்றியோட இருப்பான் என்ன ஃபாதர் இதெல்லாம்? இதுக்கு மேலேயே இவன் இங்க இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். இல்லனா ஊர் பூரா இதையே சொல்லி தம்பட்ட அடிச்சிருவான். வாங்க சார், உள்ள வாங்க. வணக்கம், உட்காருங்க. இட்ஸ் ஓகே. இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுங்க. தப்பா எதுவும் நடந்திருக்காதுன்னு நாம நம்புவோம். ஆனா அவன் அவளை கூட்டிட்டு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேத்யூ சார், எனக்கு எதுவும் தெரியாது ஃபாதர். தினமும் ஒருவேளையாவது அவன் என் கூட உட்காந்து சாப்பிடுவான். ஒரே ஒரு வாயாவது அவன் என் தட்டிலேருந்து சாப்பிட்டா எனக்கு நிம்மதி. அவன் எனக்கு மகன் மட்டும் இல்லை மேத்யூ சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வயசு பசங்க. உண்மைதான். எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் நம்மளோட இந்த ரெண்டு குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே இது தெரியக்கூடாது. Good morning. Newly married? Just married. Oh, okay. Hey, enna? Adu na I love you nu mattum ipo sonnena adukapra na kathiruven. Adu illa. Pinna? சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு இப்படிதான் நடக்க சொல்லி கொடுப்பாரு. ஓ சார்க்கு ஹோம் சிக்னஸ் வந்துச்சா? எனக்கு கமல்ஹாசன் படத்துல இப்படி ரொமான்டிக்கா நடப்பாருல, அதுதான் ஞாபகம் வருது. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வராதுல்ல? கம் ஹே ஐ அம் கோனா கில் யூ. படிச்சுக்கோ ரியா. ஏய் நில்லு. கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா காதல் கவிதையொன்று பாடி, தீரா கனவில் ஊஞ்சலாடி, ஆசையாசையாய். ஏ வெட்டி போல் காற்றில் தாவி, ரசித்து போல் வானில் நீந்தி, வெட்டி போல் காற்றில் தாவி, சிட்டு போல் வானில் நீந்தி, யாரும் காணாத கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா எங்கும் தேத்தழும்பி பூக்களாடும், பூவின் வாசம் காற்றும் பாடும், காற்றின் நீரம் கண்ணில் மோதும், கண்ணின் ரேகை என்னை தேடும், ஆசையாசையாயும் ஆசையாசையாய். வெட்டு போல் காற்று தாவி, சிட்டு போல் வானில் நீந்தி, வெட்டு போல் காற்று தாவி, சிட்டு போல் வானில் நீந்தி, ஷபரி பாபா ரபபப. கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, உந்தன் வார்த்தை போடும் ஒற்றை தாயம் உள்ளமாடும் கள்ளமாயம் நெஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் தூரம் காதல் கட்டும் சேது பாலம் ஆசையாசையாயும் மேல் ஆசையாசையாய் வெட்டுப்போல் காற்றில் தாவி சிட்டு போல வானில் நீந்தி வெட்டுப்போல காற்றில் தாவி சிட்டு போல வானில் நீந்தி ஷபரையோ ஷபரிவமந்தபரிவ கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து காதல் காதில் என்னை சேர்த்து ஆசையாசையா உன்மேல் ஆசையாசையா Excuse me, sir. Yeah. One second. You male pura vara. Sikra mantra. Sir, we need some more advance money. How much is the balance? One second. 13,000. We will make it immediately. Yeah. Please make the bill. Sure, sir. Bill ready panama. Okay, sir. Come. Hey, what happened? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? Hey. What? No. Come on. Give me a kiss. Come on, Rhea. நான் fresh ஆயிட்டு வந்துறேன். Please. Please, 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 please. நான் உள்ள வரவா? Hey. Everything after marriage, okay? Or the worry ko nothing. கொஞ்ச கீழ போய்ட்டு வரேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போய்டு. Thank you very much, sir. Sure. This is your bill, sir. Thank you. Welcome, sir. Coming. Hi. கார்த்திக், இவ்வளவு நேரம் நீ எங்க போனே? At least call out attend பண்ணிருக்கலாம்ல? பேக் பண்ண. நாம கிளம்பலாம். We are shifting to another hotel. Why? எங்க என்ன problem? இங்க வேற புக்கிங் இருக்கா? இதுக்கு மேல போவா சார். என்னாச்சு? It's okay, come. Karthik. Yeah. Indang. Thank you. இவ்ளோ கேவலமான ரூம்ல இதுவரைக்கும் நான் ஸ்டே பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கியா? கார்த்திக் ஷட் அப். வாமிட் வர மாதிரி இருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. சீரியா. We don't have enough money. Why? What happened? செலவு பண்ணும்போது ஞாபகம் வரணும். வாங்குனது எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஏன் கிட்ட கணக்கு சொல்றியா? எனக்காக செலவு பண்ணது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. I'll pay everything back. காசு இல்லாம நான் வித்தது என் செல்போனை. பேக்ல என்னோட பேங்கிள்ஸ் இருக்கு. நீ வேணா அதை பத்திட்டு வந்துற. வேற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் மற்றது எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீ பாத்தியா? இல்லையா? ஹோட்டல்ல நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி பேக்ல இருந்தது. கம் ஆன், நம்ம போய் அங்க செக் பண்ணிட்டு வரலாமா? நான் வரல. வை? கண்டிப்பா அங்க இருக்காது. அது அங்க இருக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சத்தியமா சொல்லு, நீ அதை எடுத்தியா? போய் சொல்லி என்ன சீட் பண்ணலாம்னு நினைக்காத. சீட்டிங்கா? வாட் டு யூ மீன்? என் அப்பா கூட எனக்கு சொந்தமான பொருளை என்கிட்ட கேட்காம எடுத்ததில்ல. அப்ப உங்க அப்பா கூடவே நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? நோ, ஐம் ஷூர் நீ தான் அதை எடுத்திருக்கணும். ரியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ சீட். டோன்ட் கால் மீ எ சீட். யூ ஆர் எ லயர். இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ அப்பா, நான் தப்பா. கார்த்திக் எப்படிடா இருக்க? இருடா. அப்பா, ஆனந்தம் கார்த்திக் லைன்ல இருக்கான். சொல்லுடா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம உங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேன். பரவாயில்லடா, பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே திரும்ப வரேன்ப்பா. வந்துடுறா, சீக்கிரம் வந்துடுறா கண்ணா. என்ன வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. சரிடா, சரி. அப்பா, அம்மா. உம்மாடா கண்ணா. சி 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 சி, உன்ன மாதிரி ஒரு இடியட்காகவா நான் வீட்டை விட்டு ஓடி வந்து? அந்த போன் இப்ப கொடு. கார்த்திக். ஏனா? கார்த்திக் எங்க இருக்கானா? हेलो माँ, நான் தான் ரியா பேசுறேன். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, என் பொண்ணு ஃபோன் பண்ணிட்டா. நீ எங்க இருந்தமா பேசுற? சொல்லுடா. திடீர்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுமா. என்ன வெறுத்துற வேண்டாம்னு மட்டும் அப்பா கிட்ட சொல்றியா? நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு. ஐ அம் வெரி சேஃப் மா. நான் அங்க வந்துட்டு இருக்கேன். ஹலோ ஷிட். இதுல சார்ஜே இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போ. நீ தான் பெரிய இவளாச்சே. நான் இல்லாமலே வர பாரு. நில்லுடா இடியட். தேவையில்லாம எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். அண்ணா, பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் அந்த மேட்ல ஏறி இறங்கு. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே பா. சாரி சா சத்தே சாரி சா சாரி ஐராரா சல்லம் பல்லம் பேரபரபி தபுதே துபதே பந்தே பந்தே போலே போலே போ. என்னம்மா? nothing sir. Sir? Sir, அந்தால என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். என்னது? அந்த பையன் என்ன பார்த்துட்டே இருக்கான். எங்க போனோம்? சார் எர்ணாகுளம் போனோம் சார். எர்ணாகுளமா? ஆமா சார். ஆமா, எதுக்கு அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்க? நானா? நான் பாக்கலையே சார். நீ பார்த்தத நான் தான் பார்த்தேனே. சார் சத்தியமா நான் பாக்கல சார். ஏடா போலீஸ் கிட்டயே போய் சொல்றியா? சார் உங்க மேல சத்தியம் சார். நான் பார்த்தேன் சார். பார்த்தத நான் சரி பஸ் வந்துச்சு சார். நீ போ. வாங்க வாங்க வந்து இறங்க சார். ப்ளீஸ் சார். எத்தனை பேர் வாங்க வாங்க. ஒண்ணெல்லாம் சார். அவரை விடுங்க. ஐல் மேனேஜ் சார். சார் சார் வாங்க சார் வாங்க. இது வச்சிங்க சார். சரி சரி பாப்பா. थैंक यू थैंक यू थैंक यू சார். थैंक यू. ஏய் தம்பி பாத்து 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 போப்பா. அரே சீட் இருக்கு. இறங்க இறங்க. All right. கஷ்போ நல்ல நேரம் டிக்கெட்க்கு என்கிட்ட காசு இல்லாம போச்சு. இல்லனா உன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருப்பேன். போலீஸ் என்னலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 3 டிக்கெட் தானே? டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட்ஸ் skip it tips tips தானே சார். கொஞ்சம் மாறி வந்து உட்காருங்க. வேணும், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்ன வேண்டாமா? ஒரு எர்ணாகுளம் 2 இல்லையா? 1 போதும் சார். நான் எனக்கு சொந்தமான பணத்தை தான் கேட்கிறேன். உன்னோட பணம் இல்லை. பிரச்சனையோ? அண்ணா வேணும்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து நானே பணத்தை கொடுத்துட்றேன். நீங்கள் வேணா எங்கள் அப்பா கிட்ட பேசுங்களேன். அட பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ உட்காரு. தேங்க்யூண்ணா. உட்காரு. பிகே தானே? பிகேவா? பக்குவம் இல்லாத காதல். டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் டிக்கெட். யாராவது டிக்கெட்ஸ் எடுக்கணுமா? டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ். வாங்கினது தப்போ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். போட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தாவே, என்ன ரெண்டு பேரும் தனியா அப்படிதான்? அங்கிள், ஆட்டோக்கு காசு கொடுத்துறீங்களா? என்னமா ஆச்சு பாப்பா? என்ன பிரச்சனை? நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூவா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா இன்டர்வியூ போவாங்க? எனக்கும் அங்கே இன்டர்வியூ இருந்தது, நல்ல வேலை செட் ஆகல. இல்லைன்னா சாகுற வரைக்கும் ஒரு மோசமான போஸ்ட்ல வேலை பார்த்துருப்பேன். அது என்ன போஸ்டிங்? உலகத்திலேயே மோசமான பொண்ணுக்கு புருஷங்கிற போஸ்ட். அங்கிள், இந்த போட்டும் இந்த மோசமானது தான். போட்டை பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்டா பொது சொத்தாயிடாதா? அதுவும் சரிதான். பெரிய ஜாக்கெட். என்ன பிரச்சனை? கார்த்தி, நாராயணா இங்க வா. டேய் கார்த்தி, எனக்கு ஒண்ணும் ஆகலையடா. எனக்கு ஒண்ணும் ஆகல பாட்டி. கார்த்திக் வாடா, வந்துட்டியா? பகவானே கார்த்திக், சாரி மா. ஏன்டா அப்படி பண்ண? எப்படி தவிச்சு போய்ட்டோம் தெரியுமா நாங்கள்ல? கார்த்திக் எங்கடா போன? சாப்பிட்டியா கொண்டையா? என்னடா ஆச்சு? என்னடா அப்படி பண்ணிட்டே? அழாதடி. அவன் சாப்பிட்டானா கொண்டானான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு டிகாக்ஷன் காபி போடு போ. குழந்தை முதல்ல உள்ள ஆக்ஷன் வாங்கு. நீங்க என்ன மறைச்சிருப்பா? என்னடா கண்ணா, வா வா. எங்க ராமோ போயிட்டு வந்திருக்கான் குழந்தை, திருஷ்டி போட்டிருக்கோம். ஹாய் பா, I'm back. Good morning, Father. Good morning. Hey, Jill. Hello. Hi. How are you? Enna pa? Enna miss panniya? Ye mele dum koma? Ha? Enna ipdi paakra? Ha? Yaru unna paathukleya? Coffee kudu. Coffee? Rita, ice cream irka? இருக்கு. என்ன சாப்பிடு? வேணுமா? வேண்டாம். வயசு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சவனோட வீட்டை விட்டு போறதுங்கிறது கிறிஸ்துவோட காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனா என்னோட சேர்த்து 2 ஃபாதரும் 3 கன்னியாஸ்திரியும் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு, அதுவும் வேற மதத்துக்காரனோட, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. அப்படியெல்லாம் விட்டு தள்ள முடியாது மேத்யூஸ். உனக்கு அவனை பிடிச்சிருந்தா டைரக்டா என்கிட்டே சொல்லிருக்கலாமே. நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சுதானே நீ அவன் கூட போன. அப்போ அப்படிதான் தோணுச்சு. எங்க விருப்பத்தை நீங்க கேட்க மாட்டீங்க நம்ம சொன்னா. அப்போதான் நான் ஓடி போலாமான்னு கேட்டேன். அவன் ஓகே சொல்லிட்டான், போயிட்டோம். வெரி சிம்பிள். அப்படினா இப்போ என்ன ஆச்சு? இப்போ எனக்கு அவனை பிடிக்கல. ஐ ஹேட் ஹிம். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணம் எனக்கு வரலல. அதுக்கு இதுவே பெட்டர் தானே. நல்லா இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ணி வண்டி புடிச்சாதானே சொந்தமா வாங்க முடியும். ஃாதர் நீங்க அதெடு. Thank you. Grateful. And done. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் இப்ப வந்துறேன். ம். கேளடி. ஒரு பையனோட 3-4 நாள் ஒண்ணா இருந்துட்டு வந்த பொண்ணு நீ. ஏதாவது நடந்துருந்தா நாங்க பெட் ஷேர் பண்ணிட்டோமா இல்லையானு தான் தெரியணும். அப்பாவையும் கூப்பிடுங்க, ப்ராமிஸ் பண்ணி சொல்லிடுறேன். சொந்த பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாத அம்மா வேற யாரை நம்ப போறீங்களோ தெரியல. என்ன சூசன் இது? சின்ன ஒரு தப்பு அதையும் கிளியர் பண்ணிட்டால. அப்படி இருக்கிறப்போ அவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு தானே? என்ன இருந்தாலும் நீ அவளோட அம்மா தானே? அப்படி சொன்ன என்ன அக்கா உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலையா? ஹக்கிங் கிஸிங் நத்திங் ஹேப்பன்ட். ஐ திங்க் ஹி இஸ் வெரி ஓல்ட் டைப். நீ வந்தது நல்லதா போச்சு. ஏய் காஃபி என்னங்க? அவன் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறான். நீங்க உட்காந்து அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா போதுமா? போய் அவங்கிட்ட ஏதானும் பேசு. என்னாச்சு? போலாமா போட்டு குழப்பிட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பேசுற மேத்யூஸ்? ஃபாதர் உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு ஆவேசத்துல ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு அவங்களோட லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு. அதுக்கு நாம அவங்க ஃபேமிலியோட ஒன்னா பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதானே சொல்ல வர? கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் எனக்கு யாருமே இல்லையே. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் என் கூட வரணும். நான் ரைட்ல உட்காரு. அப்பா ஃபாதரை கூட்டிட்டு நீங்க எங்க போனீங்க? என் கல்யாண ஏற்பாடு தானே? ஃபாதர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க பாட்டி உங்களை வீட்டை விட்டு துரத்துனதும் நீங்க உடனே வந்துட்டீங்களா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அப்பா அங்க போய் அவங்க கிட்ட பேசினதும் உனக்காக தான். நான் திரும்பி வந்தது உங்களுக்கு அசிங்கமா இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்லிருக்கலாம். அப்பா சொல்றது அப்படியே கேட்டுருவியா? அப்பாவோட மானம் அந்தஸ்த பத்தி எல்லாம் யோசிக்காம தான் நிக்க போனேன். ஆனா இதுக்கப்புறம் என் அப்பா எனக்காக தலை குனிஞ்சு நிக்க கூடாது. இனிமே கார்த்திக் உன் மனசுல இருக்க மாட்டாங்கிறது உண்மைதானா? எஸ், I hate him forever. ஏண்டா கார்த்திக், மேத்யூஸ் வந்து பேசும்போது பாட்டி ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணாங்க. மேத்யூஸ் கூட வந்திருந்த ஃபாதர் ஜோல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கு எல்லாரும் முன்னாடி மார்க்கெட்ல அசிங்கப்பட்டிருக்கீங்கல்ல? ஏய் மேத்யூஸ் ஒரு ஜென்டில்மேன்ரா. பாட்டியையும் ஃபாதரையும் சண்டை போட விட்டுட்டு நாங்க போட்ல ஏறிட்டோம். டேய் ஒன்னு சொல்லட்டுமா? 15 வருஷம் கழிச்சு அப்பா ஒரு சிகரெட் பிடிச்சார். நீங்களா? அந்த மேத்யூஸ் அரை மணி நேரத்துக்குள்ள 4 சிகரெட் முடிச்சிட்டாரு. He is a very good smoker. அந்த மேத்யூஸுக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னப்பா? உன் மனசுல அந்த பொண்ணு இன்னும் இருக்காளா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? உனக்கும் ரியாவுக்கும் இடையில இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஈகோ ப்ராப்ளம். அது சரியானா மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும் தான். இனிமே அந்த சாப்டர் க்ளோஸ். ஏய் பாத்தியா கோவம் வருது பாத்தியா? கண்ணா, குடிக்கிறத நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிடுறாங்க. குடிகாரனோட மனசும் தோத்த காதலனோட மனசும் ஒரே மாதிரி தான். என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. then frustration கோபம் மனசுங்கிறது ஒரு பட்டம் மாதிரி நாம அதை கண்ட்ரோல் பண்ணலனா எங்கயோ போய்டும் ஏன் மனசு ஸ்ட்ராங் பா ரோசாரியோ ஈவென்ட் மேனேஜ்மென்ட்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு ப்ராஜெக்ட் டைரக்டரோட போஸ்ட் உடனே ஜாயின் பண்ணனும் நிஜமாவா சூப்பர்ரா அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுடா சிங்க குட்டி இப்பவே வீட்டுக்கு போய் 2 ரவுண்ட் கேரம் விளையாடலாம் டன் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராகும் உணர்வு காதல் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராகும் உணர்வு காதல் இது காதல் Forgot your name. What is it? Rhea. Yeah, Rhea. This is our project manager. Sorry, director. Karthik. செல்களிலே கலந்து உயிராய் உருமாறும் காதல் உயிர் காதலை நீ உணரும் போது உலகமே உனக்கென்று விரியுமே உயிர் காதலை நீ உணரும் போது உலகமே உனக்கென்று விடியுமே காதல் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராகும் உணர்வு காதல் இது காதல் Arun, thank you. Thanks. Come on. And this is Rahul. Thank you. And Pooja. Nice to meet you. Hello. Hi. All the best. Idu Shekar. Hello. And Arvin. Thank you. Ba 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 ba. Hi Munsi. Hi. Come. I'm lost. This is my favorite. Karthik. Did you get the sketches? One second. Secret kondu va. Have it. Saapdu. No. Everything empty. No. No. நீ கேட்டது இங்க இருக்கு and புது டிசைன்ஸ் அனுப்ப சொன்னல நான் சென்ட் பண்ணிட்டேன் வரலையா இதுவா இது ரொம்ப நல்லா இருக்கு நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கு ஆனா இது மட்டும் சரியில்லை இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்ல Hi everyone. Joined Rosario Event Management as a project director. Great atmosphere, nice people, having fun. FBA, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? Don't irritate me. திடீர்னு உனக்கு என்னமா ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆக போகுது? Something. கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா. Having fun? பைத்தியம் பிடிச்சிருச்சோ? உனக்கு ரியாவை முன்னாடியே தெரியுமா? No, why? இல்ல எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன். Cool. Hey. What? Nothing, sir. Sir, sir, no, sir. Only Michael. Okay? Michael. Something is bothering you. What's it? அது இந்த மாதிரி groom பண்ணும்போது girls touch பண்ணியே ஆகணுமா? I don't think it's necessary. Rhea. இந்த டச்சை எல்லாம் கொச்சையா பார்க்க கூடாது. நாம மத்தவங்க கிட்ட சொல்ல போற பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒரு சிம்பிள் டச்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் தொடும்போது இந்த உலகத்தையே மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டதுல. See, இதுல நிறைய டச்சஸ்லாம் இருக்கு. I can touch you as a father. It's full of parental affection. The touch can be brotherly or even friendly. You know, or even as a lover. சரியா? ஒவ்வொருத்த தொடுறதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுல எந்த ஃபீலிங்கோட தொடுறன்றதா ரொம்ப Stop it. What? நான் என்ன இங்க flirt up பண்ணிட்டு இருக்கேன். Full man. Hey, என்னாச்சு? Anything wrong? Everything is wrong. Come on. Karthik. Karthik, I think you are in a bad mood. நான் பாத்துக்கிறேன். Relax. Okay girls, let's start. Ready ah? கார்த்திக் ஆ எங்க வா போலாம் ஒன் செகண்ட் இப்போ வந்துறேன் ஆ ஷரன் ஆ என்ன கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு ஆ ஓகே யா வேலை வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஓகே எனக்கு அர்ஜென்ட் நான் போய் பை குடிமா செல்லும். ஓ ரியா. ஹலோ ஷெரின். ஆ ஷெரின். ஆன்லைன்ல இல்லையா? ஹாய் சொல்லியும் ரிப்ளை பண்ணல. ரியா நான் இப்ப கார்த்திக் கூட சாட்டிங்ல இருக்கேன். I'll call you later. Michael, we need a dress code. That's a wonderful idea. Come again? எனக்கு புரியல. I'm talking about Karthik. Karthik? Girls ஓட grooming பண்ணும்போது கார்த்திகை கொஞ்சம் டீசன்ட்டா Dress பண்ண சொல்லுங்க. அவனா எதுவும் போடாம இருக்கானா? Just one knicker. ஆ, அது ஏதோ போட்டுர்க்கான்ல. Rhea, you know this guy? No. Don't know? Renowned filmmaker Shyam Prasad. என்னோட நல்ல friend. இவர் ஷூட்டிங் டைம்ல எப்பவுமே ட்ரவுசர் தான் போட்டுருப்பாரு. So it's all about comfort. ஒருத்தருக்கு பிடிச்ச Dress அவங்க போட்டுக்கறாங்க. என்ன you come out, come out. Not my face. Here, down. Look down. See? நானும் ட்ரவுசர் தான் போட்டுருக்கேன். So what's the big deal? Nothing. Rhea. உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நீ அப்படியே வா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஹே லிசன். இனி இந்த மாதிரி சில்லி கம்ப்ளைன்ட்ஸ்க்காக நீ டோரை திறந்து உள்ள வந்தா அப்புறம் எல்லாருக்குமே ட்ரவுசர் தான். சே. இந்த பொண்ணுக்கு ட்ரவுசர் மேல அப்படி என்னப்பா காண்டு? As I know the truth, I'm giving you the warning. And the Karthik konja sariyilla. What? Oorla oru ponnu kootittu odi poitaan. 3 naalukku appuram dhaan rendu per thanamba vandaanga. Oh really? Appa and ponnu da sariyilla. And ponnu romba paavam. Avla trap panitaan. Nalla vela avalukku edhuvume nadakkala. Inga paaru. 3 naal onna irundirukanga. Adu Karthik maadhiri oru handsome paiyan kuda. Chance illa. Satyama. Podi. Satyama. Hello. No. What happened? Dreaming? Come, let's have coffee. Coffee? Come. No. No? No. Namma pola. ரீட்டா மெதுவா கால் எடுத்து வை. ஓகே. வளைக்கிட போது பார்த்து வா. மேத்யூஸ் இந்த வருஷம் பயங்கர மழை இல்ல? செருப்பை இங்கே விட்டுருங்க. வாங்க வாங்க. ஆனந்தம் கார்த்திக் வணக்கம். வணக்கம். நேத்து ராத்திரி செம மழை இல்ல? ஆமா. வாங்க சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. ஆமா சரி. அச்சோ எதுக்கு இதெல்லாம்? வீட்ல செஞ்சது. அதுவும் ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சது. கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் செஞ்சேன். பலகாரங்களுக்கு சுத்தகுதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா சான்ஸ் கிடைச்சா மீன் கூட சாப்பிடுவாங்க. அப்படியே என்னோட ஹஸ்பண்ட் கல்கட்டால இருந்தார். அங்க எல்லா பிராமின்ஸும் மீன் சாப்பிடுவா. அப்படியே எனக்கு பழகிடுது. கல்கட்டால மீனை ஜலபுஷ்பம்னு சொல்வாங்க. அது நல்லதுதான். நாங்க இங்க வந்ததும் அம்மா எங்களை பயங்கரமா திட்டுவாங்கன்னு நான் நினைச்சேன். அந்த மேட்டர் அன்னைக்கே முடிஞ்சு போயிடுது. ரியா வரலையா? வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களோட அவ போட்டிங் போயிருக்கா. நாங்க இங்க ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்றதானே பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம். ஓ நல்லதுதான். அப்ப ரியாவுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க. ஆமா. ரொம்ப நல்ல விஷயம். பையன் பிரான்ஸ்ல இருக்கான். ஆன்காலஜிஸ்ட். முடிவு பண்ணதும் உங்களுக்கு முதல்ல சொல்லலாம் நினைச்சேன். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோ இல்லையா? அவளுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இல்ல. எங்களையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டா. ஓ நல்ல விஷயம் தானே. எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் கூட இருக்கணும். இத நீங்க சொல்லணுமா? எல்லா காரியத்துக்கும் நாங்க கூட இருப்போம். Thank you sir. ஆனந்தோ எல்லாருக்கும் காபி கொடுங்க. இதோ கொண்டு வந்துடுறேன். கார்த்திக் வரலையா? ஒரு மேரேஜ் ப்ரப்போசல். அந்த பொண்ணு பார்க்க போயிருக்காரு. ரியா, can you please tell me what this is? The presentation you have made stinks. It stinks. But according to the briefing? பிரீஃபிங்ல இருக்கிறது அப்படியே லேப்டாப்பை கொண்டு வரனா then what's your role? Where is your creativity? இது நம்ம கம்பெனியோட ஒரு பிரஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட். இதுதான் லுக் அண்ட் ஃபீல். இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள I want it clear. I want it done. உன் மூளைக்கு கொஞ்சமாவது வேலையை கொடு. I'm sorry Mike. It's my mistake. என்ன? ஏன் பிரீஃபிங் கிளாரிட்டி இல்ல. Really? Yeah. Really? Karthi appadi oru thappa panna maatane. Sorry, I'll fix it. In that case, I'm sorry. Enna manichira. Karthi, yes Mike, catch this. Good. So now you know how to catch a carrot. Get back to work. Get back to work. Go. Okay. Either Rhea made a mistake. No. It was mine. Good. Thank you. For what? என்னோட தப்பா உன்னோடதுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு. It's okay. தியாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நேத்து உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. Anyway, congrats. கார்த்திக் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ம். ஆபீஸ்ல சொன்னாங்க. அதுவா? She is good. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? UK ஸ்டார் ஹோட்டலோட ஷெஃப். அப்படினா இனிமே நீ டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்ல? அந்த பொண்ணு எங்கயாவது ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரை பண்ண கூடாதா? அப்ப சரவணனை இங்க வர சொல்லிடலாமா? என்னோட கசின் தான் சரவணன். அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் நாங்கள் போயிருந்தோம். அவன் யூகேல இருக்கா. பிரியா, என் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நோ டவுட். நீ ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? நீங்க இப்ப கால் பண்ணீங்க? கால் பண்ணது அம்மா இல்ல, பிரான்ஸ்ல இருந்து அந்த பையன் உன்னோட வுட் பி. நீ கொஞ்சம் அவன் கூட பேசியிருக்கலாம்ல. போன்ல கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணதை தவிர கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வாய்ஸ கூட நான் போன்ல கேட்கலன்னு அவன் ஃபீல் பண்ணான். எனக்கு ஆபீஸ்ல ஹெக்டிக் வர்க்கா இருந்ததுப்பா. நீ வந்ததும் உடனே கால் பண்ண சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ அம் டூ டயர்ட் பா. என்னம்மா இது? ப்ளீஸ், நீ அவ கூட பேசுறதுனால உன் டயர்டு ஒன்றும் அதிகமாயிடாது. அக்கா, அப்பா கஷ்டப்பட்டு புளியும் கொம்ப பிடிச்சிருக்காரு. எனக்கு மட்டும் கல்யாண வயசா இருந்தா நானே ஓகே சொல்லியிருப்பேன். இந்த சான்ஸை விட்டுறாதக்கா. ஏய், ஆ ஜென்சன் ரியா கிட்ட கொடுக்குறா. ஹலோ, ரியா ஸ்பீக்கிங். குட் ஈவினிங். ஃபைன். வாய் பொளந்தட்டிக்காம கொஞ்சம் உள்ள வரீங்களா? அவர் ரொமான்டிக்கா பேசிட்டு போட்டு நீங்க வாங்கப்பா. அக்கா, உங்க போன்ல உங்ககிட்ட என்ன சொன்னாரு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, 4 கேள்வி 4 பதில். எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 6 மணிக்கு. உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? நூடுல்ஸ். உன்னோட செருப்போட சைஸ் என்ன? 6. எத்தனை மணிக்கு தூங்குவ? தூக்கம் வரும்போது. பிரான்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னு சொல்லு. அப்பா எனக்கு கண்டுபிடிச்சிருக்க ஓட்பி. என்னக்கா இதெல்லாம்? உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக தோன்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம கம்பெனி அடுத்ததாக எடுக்க போகுது. கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஆத்தன்டிக்கான செட்டியார் ஃபேமிலியோட கல்யாணம். அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட். சரி, நம்மள மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் சொல்லணும்னா இட்ஸ் ஆக்வர்ட். கார்த்திக் சொல்லு. ஐ ஃபைண்ட் இட் பிட் ஹாட் சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். வில் ஃபைண்ட் இட் லிட்டில் ஹாட். பந்தலை கட்டி பந்தி போடுறதுன்றது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. பட் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி. சவுத் இந்தியா முழுக்க நம்மளுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த வெட்டிங் ஈவெண்ட்ல அட்டெண்ட் பண்ண போற எல்லாருமே வெரி லாஃப்டி பிசினஸ் மேன். அப்படின்னா இந்தியால இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல நாம போக அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் கார்த்தி will be our team leader. Okay Michael. Sharin Vargas is going to assist you. Yeah, okay. Okay with you? No problem. பாய் ஃப்ரெண்ட் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டானே? Hey, no 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 no. நான் கொஞ்ச நாளைக்கு கார்த்தியை பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ. No. Is it okay? Yeah. Fine. No. அப்போ உனக்கு குழந்தை அத ரோனெக்ஸ் பார்த்து பாரு. No problem. Bridal makeup, costumes, all those peripherals. Rhea will take charge. Any clarifications? No Michael. அப்படின்னு நீ தான் நினைக்கிற. நான் உன சும்மா சொல்லலமா. பெல்லும் பிரேக்கும் இல்லாத போன அந்த ஷெரன் கார்த்திக் கூட தான் நீ கட் ஆயிட்டல்ல. அப்புறம் அவர் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளம்? சின்ன பொண்ணுங்களை விட கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி எல்லாம் சுத்துறாங்க. வாய் மூடுறே, அதிக பிரசங்கி. அவங்க கூட கல்யாணம்லாம் ஆகல. ஒருத்தங்க கூட லிவிங் டுகெதர். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ரியா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம். ஆஹா, பேக்கிங் நடக்குதா? எனிவே, ஜென்சன் கிட்ட பேசி பர்மிஷனும் வாங்கிட்டா. இதா ரியா, ஜென்சன் போட்டோ அனுப்பியிருக்கான். கம்ப்யூட்டர்ல இருக்கு பாரு. அப்படியா? நான் அவரை பார்க்கணும். மம்மி, இவ்வளவு கொஞ்சம் புடிங்க. அக்கா, உன்னோட ஹீரோ நல்ல ஃபேமிலியர் ஃபேஸ். வெரி ஹேண்ட்சம். கார்த்தி அளவுக்கு இல்லைனாலும் மோசம் இல்ல. ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி இல்ல? அது போன்ல பேசினதுனால இருக்கும். ஆமா, போக பெர்மிஷன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வேற அவர் என்ன கேட்டாரு? இங்க இருந்து கும்பகோணத்துக்கு போக எவ்வளவு கிலோமீட்டர்? தெரியாது. எது ஷார்ட் ரூட்? பஸ்ல போறதா ட்ரெயின்ல போறதா? நோ ஐடியா. அப்போ கூகுள்ல சர்ச் பண்ணு. சரி, தட்ஸ் ஆல். ஓ கூகுள் பாய். அக்கா ஒருவேளை வேஸ்டா இருப்பாரோ? நோட்டி. கண்ணா பத்ரமா போய்ட்டு வா. சரிமா. இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோ. ஏன் டாடா. தேங்க் யூ பா. கார்த்தி, கும்பகோணத்துல நீ ஹோட்டல்ல தங்க வேண்டாம். அங்கே உன் அம்மா சொந்தத்துல மாமா வீடு இருக்கு. நீ அங்க தங்கினா போதும், ரொம்ப சேஃபா இருக்கும். பெஸ்ட். எனக்கு அவங்கள எல்லாம் பார்த்த ஞாபகமே இல்ல பாட்டி. வரேன் பாட்டி. பாத்து போடா கண்ணா. வரேம்மா. வரேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட். பை பா. பை பை. முதல்ல காதலிச்ச பொண்ண மறக்கவே முடியாது. கண்டிப்பா அவ ஒன்னண்ட திரும்பி வருவோம். ஹோட்டல்ல தங்கும்போது அதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. கவலைப்படாத பாட்டி, உன் பேர ரொம்ப நல்ல பையன். ஹே கார்த்திக், என்ன திடீர்னு இப்படி சிரிக்கிற? நதிங். ஒழுங்கா சொல்லிடு, யாரை பத்தி யோசிச்ச? வாட் யா? யாரும் இல்ல. Tell me. There is nothing to tell. சொல்லு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய். ஆக்சுவலா நீ இப்ப யாரை பத்தி நினைச்ச? யாரும் இல்ல. ஆளை விட்டுருங்கம்மா, நான் தூங்க போறேன். பூமருகு கங்கை முதல் என்னப்பா வேணும்? எங்க அப்பா அங்க வராங்க. அப்படியே சார், இந்த கேரளால இருந்து வந்த கார்த்திகா அவ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரூம்ல தங்கி இருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். 3rd ஃப்ளோர்ல 4 ரூம் இருக்கு. 803 804 805. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்கி இருக்கலாமே. பெரியப்பா லிஃப்ட். டேய் கார்த்திகா பாக்குறதுக்கு எதுக்குடா லிஃப்ட்? வாடா. நடக்க விட்டாங்களா? டேய் போடா. கார்த்தி, கார்த்தி மாமா வந்திருக்கானா? கார்த்தி, கார்த்தி. சே ஐயய்யய்யய்ய. சே யப்பா, கதவடைச்சு ட்ரெஸ் பண்ண போடாதா. வாங்கடா போலாம். அந்த அண்ணா போட்டுருக்காங்கல்ல, அதான் ஜாக்கி ஜெட்டி. அப்படியா? ஏய் சாரிமா, ரூம் மாறி போச்சு. யாரு? மேனஸ் இல்ல. கதவை தட்டிட்டு திறக்க வேண்டாம். What do you want? கார்த்தி. கார்த்திக் அந்த ரூம்ல இருக்காரு. ஓ, நான் அவனோட மாமா. ஹா, நாங்கள கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம். அப்படியே. சரி 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 சரி. ஹா. ஏய் கார்த்திக், உங்க மாமா. ஏய் கார்த்தி. கார்த்தி நீயா? டேய், இவனை 7 வயசுல பார்த்தது. பண்ண மரத்துல பாதி வளர்ந்துட்டான். நீ வர விஷயத்தை சீலா பாட்டி போன்ல சொன்னா, ஆனா எங்க தங்கறன்னு சொல்லல. கும்பகோணத்துல இருக்கிற எல்லா ஹோட்டலையும் தேடியாச்சு. கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் அத்தை செஞ்சு வச்சிருக்கா. நீங்க எல்லாம் கட்டாயம் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். நாங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கோம் மாமா. அதனால என்ன, இப்போ வீட்டுல வந்து சாப்பிட்டு அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதானே. நீ ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். சரியா? வாங்கடா. மாமா நான் சொல்றது கொஞ்சம். இப்ப நல்லா வளர்ந்துட்டான். நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு மதியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும். பியூர் வெஜிடேரியன் எல்லாரும் வந்துறோம் வந்துறீங்களா வாங்க வாடா வாடா சாரி இட்ஸ் ஓகே மதியம் சாப்பிட வந்துருங்க டேய் வேகமா நடந்து வாடா ஸ்பீடா வரணும் வர வர who's there इनके मामा वीटल தான் லஞ்ச் எல்லாரும் வர சொல்லிருக்காரு நீயும் வரணும் எல்லாரும் உள்ள வாங்கோ எல்லாம் நம்பவாதா ஆ வாங்க வாங்கோ வாவ் இந்த வில்லேஜ் அழகா இருக்கு அம்முஜோ வரலட்சுமி ஏடியம்மா இங்க வாங்கோ யார் வந்திருக்கான்னு பாருங்க வாங்க 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 கார்த்தி உள்ள வா கண்ணா உள்ள வா அம்மா உங்களுக்கு யாரும் தெரியுறதா நம்ம ஆனந்தோட பையன் கார்த்தி வணக்கம்ங்க வாங்க வாங்க உள்ள வாங்கோ வாங்க ரொம்ப அழகா இருக்கான்ல ம் சூப்பரா இருக்கான் வரலட்சுமி எங்க போயிட்டா இவ அத்தானே பார்க்கணும் அத்தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா இவ ஏ வரலட்சுமி பியூட்டா வெக்கப்படுறா ஒரே பொண்ணு நோக்கு ஞாபகம் இல்லையா ஆமா ஆமா ரெண்டு வயசுல பார்த்தது முதல்ல சாப்பாடு அப்புறம் தான் பேச்சு வாங்க வத்த குழம்புனா கார்த்திக்கு ஃபேவரட்டா ரெண்டு அப்பளத்தை கூடவே உடைச்சு போடுமா லட்சுமி அத்தானுக்கு வேணுங்கிறத கேட்டு எடுத்து வைமா சரிம்மா போதும் வரலட்சுமி வேண்டா ஐயோ போதும் போதும் அப்படி சொல்லாதீங்க சாப்பிடும்போது நிறைய சாப்பிடணும் ம் போதும்மா थैंक यू கார்த்திக் இங்க வரப்போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து வரலட்சுமிக்கு ஒரே கன்ஃபியூஷன் பச்சை தாவணி போடுறதா சேப்பு தாவணி போடுறதா மஞ்ச தாவணி போடுறதான்னு அப்புறம் கேரளால இருக்கிற சீதா பாட்டிக்கு போனை போட்டு அத்தானுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டா கார்த்திக் உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் எல்லா கலரும் பிடிக்கும் எவ்ரி கலர் ஹஸ் a different meaning white is for peace green is for prosperity red is for worship ஆனா நீ orange dress போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பதான் எனக்கு ஒன்னு பார்க்கும்போது இன்னும் ஆசை வரும் ஏமா சாப்பிடாம அவளே பார்த்துட்டு இருக்க தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கா ब्राह्मणा சாப்பாடு ருசியா இருக்கா हेलो one minute yes tell me ஏனா என்னாச்சுனா ஏ கார்த்திக் what happened என்ன ப்ராப்ளம் கார்த்திக் ஏன் எல்லாரும் சாப்பிடாம எழுந்துட்டா எனக்கு தெரியலம்மா oh god what are you saying கார்த்திக் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் हेलो கார்த்திக் என்னாச்சு சீக்கிரம் சொல்லு சென்னையில இருந்து வந்தவண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா they couldn't come இப்போ என்ன பண்றது என்ன ஆக்சிடென்ட் யாருக்கு என்ன ஆச்சு புரோகிராம்க்கு ஆர்டிஸ்டோட வந்த வண்டி திருச்சில வச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் சரி இப்போ வேற என்ன புரோகிராம் பண்றது அப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்றது இவ்ளோதானா நம்ம ஊர்ல இல்லாத கலையா உங்களுக்கு என்னென்ன வேணும் எப்ப வேணும்னு டீடைல்ஸ் கொடுங்க ஒரு ஃபோன்ல அரேஞ்ச் பண்ணிடுறேன் 21st அன்னைக்கு எங்கேஜ்மென்ட் அதுக்கு முன்னாடி கோவில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு அவ்ளோதானா வாட் அபௌட் கோலம் அடடடா என்ன பெரிய கோலம் வரலட்சுமி கிட்ட பெரிய டீமே இருக்கு கோயில் ஃபுல்லா கோலம் போட்டு கொண்டாடிடலாம் போதுமா thank god இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா செய்ய நான் அங்க போய் பாத்து வரேன் சரியா? ஆ சரி. வரலட்சுமி சீக்கிரம் முடிமா? சரி சித்தப்பா. டேய் வேகமா வேலை செய்யுங்கடா. என்ன சும்மா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்க? கார்த்திக் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ஆல் குட். அத்தா உங்களுக்கு கோலம் போட கத்து கொடுக்கவா? வாங்க ப்ளீஸ். சரி பாரு. இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. சரி. இந்த மாவை எடுத்து இப்படி போடணும். அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அத்தா என்ன? நான் உனக்கு கேக்கட்டுமா? கேளு. நீங்க ஒரு பொண்ணு காதலிச்சீங்கல்ல? அவங்க ரெண்டு பேர்ல யாரு? யார் சொன்னா அப்படி? சீதா பாட்டி. ஆனா இப்போ இல்லன்னு சொல்லிட்டா. அது சும்மா. எங்க கார்த்திக்கும் வரலட்சுமியும் ரொம்ப நல்லா பழகிட்டாங்கல்ல? ஹே கார்த்திக். ஒன் செகண்ட். இப்போ வந்துடுமா? பேசி விட மாட்டேன். ரொம்ப ஜெலஸ். கொலுசுகள் குயிலென பாடுதடி, கைவளையல்கள் பேசுதடி, இரு மனம் ஒரு மனமாகுமடி, இந்த திருமணம் வந்ததடி. அந்த நாளில் அந்தி நேரம் உன்னை பார்த்தேன் கண்ணம்மா, அந்த பார்வை ஒன்று போதும் என்ன வேண்டும் என் கண்ணா, கொஞ்சம் நேரம் கொஞ்சி பேச நெஞ்சில் ஏக்கம் கண்ணம்மா. Right? Yeah, yeah. Yeah, sure. Oh. Romba thanks mama. Idukella poi thanks solite. Karthik. Enna Rhea? Anga paaru. And the bridegroom yarun theriyada. OT-la paathomla. Good morning. Newly married? Just married. Okay. We are also just married. Hi, babe. Karthik. Cuties. Sir, please. I want your room. Sorry, sir. We give room only for the couples. We are couples. I can't give you. Why? I'm sorry. Nee yaruda? Security yaarnu theriyuma? Ye appa yaarnu theriyuma? Edakke room tharamaatengara? Vaaga. Rascal. Sir, onna summa vida maatenda. Vaaga, vaaga. I will show you. Vaaga. Vaaga sir. Yaar ava? தமிழ்நாட்டுல பெரிய பொலிட்டிஷியனோட பையன் அடிக்கடி இப்படிதான் பொண்ணுங்களோட வந்து தகராறு பண்ணுவான். இத போய் கல்யாண பொண்ணு கிட்ட சொல்லிடலாமா? No, don't do that. அப்புறம் இந்த மேரேஜ் ப்ராப்ளம் ஆயிடும். பரவாயில்லை. நான் அப்பவும் சொல்லுவேன். என்னன்னு? நாம ஈவென்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான VIPs இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்மளால இது No கார்த்திக். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இன்னொரு பொண்ணுக்கு தான் அது புரியும். தயவு செஞ்சு நீ செல்ஃபிஷா யோசிக்காத. நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல தான் போறேன். ரியா ரியா கார்த்தி என்ன ப்ராப்ளம்? வரலட்சுமியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எப்போல இருந்து? நேத்து அந்த கோலம் போட்டாலே அப்போ. கோலம் போடும்போது குட். வெரி ஃபன்னி. போக விட்டு புறமுதல் அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். What a phenomenal example. I demand an explanation. ஒருவேளை இந்த மேரேஜ் ஈவென்ட் மட்டும் வெற்றிகரமா நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கு ஒரு குட்வில் கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மைக்கேல், you shut up. உன்னோட வேலை என்ன? இங்க எவ்வளவோ கல்யாணத்தை போய் சொல்லி தான் நடத்துறாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ண நீ யாரு? மகளிருக்கான தலைவியா? I can't believe that a human being can be so stupid. மைக்கேல், ரியா ஊட்டில பார்த்த அதே பையனை தெரிஞ்சதும் எமோஷனலா இந்த மாதிரி ஊட்டியா? Why did you go to Ooty? For what reason? Why did you go to Ooty? But again, it is none of my business, isn't it? And Rhea, you're fine. That's the door. Go. Just go. Michael? Mike, please. Now what? You want to get fired too? Hey, Rhea. Michael short temper. Konja neru kalju pesina sariyadu. No need. Please, I didn't do anything wrong. Epdiyo indha velai enala continue panna mudiyadilla. I'm getting married. मैरिज को सोल रहे हैं, कंडीपा लार वारना। प्रिया? I'm sorry, Rhea. I couldn't help. It's okay. Let it be. Karthik, I need a favor from you. Tell me. Next week, Jenson and Apaka var aare. Have to buy some dresses. उन्हाले इंकुडे shopping वरा मुड़ी माँ? What? येने किन्ने कलर सूट आगनु वने किधर न तरीयू? Please. Okay. வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துல. அங்கதான் இருக்கேன். தமிழ் தானே? இந்தியன். ஓ ஸ்மார்ட். Resignation कुड़ने नाने उंगले सोल्ला नन्चा। ना अंगे दाम वैले पाकनों ने नेंगे दाने पास पटिंगा। अन्ने क्या पाव को और यही मर्द द। वैली कर्मा जेन्सनो अमनोरा पेरेंट्स ओना पाका बरांगा। रेंड पेर को नडुला फॉर्मला ना मीटिंग्स मुर्जे दना एंगेजमेंट फिक्स पनेला। रंबा नरकमाना रिलेटिव समटो कोपला नन्चर का। उर स्मॉल फंक्शन, but marriage should be grand. हेलो अक्का ऑफिस ले इरुंद फोन शरण ओड स्कूटर एक्सीडेंट आயிடுச்சு கார்த்திக் शरण கூட போய் இருந்திருக்காரு உனக்கு கால் பண்ண லைன் கிடைக்கலையா சிட்டி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா என்னாச்சுமா அப்பா நான் உடனே ஹாஸ்பிடல் போய் ஆகணும் கார்த்திக் ஆக்சிடென்ட்டா என்ன எதுவா இருந்தாலும் இப்ப போக வேண்டாம் கல்யாணம் முடிவா இருக்கிற பொண்ணு அடிக்கடி இப்படி வெளிய போறது நல்லது இல்ல அப்பா ஐ வாண்ட் டு சே ஹிம் அவளோட கொலிக் தானமா போய் பாத்துட்டு வரட்டுமா பொண்ணுங்களை கெடுத்து குடிச்சவராக்குறதே இவர்தான் நானும் உன் கூட வரேன். நீ கிளம்பு. கார்த்திக், ஷெரின். எஸ் 30. ஓகே. பேபி, இங்க பாரு. ஒன்னே ஒன்னு. ஹாய் ரியா. ரோனிக், where is கார்த்திக்? அது சரி, என்ன உனக்கு கணக்கு தெரியல? என்னோட ஸ்கூட்டர் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதான். கார்த்திக் அப்பவே வீட்டுக்கு போயிட்டான். என் நெத்தில 2 ஸ்டிட்ச் போட்டுருக்காங்க. Hey, this is Ronick, my fiancé. Hello. And this is my sweet little angel. And you know Rhea, you getting married soon. Rhea, நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கும் கார்த்திக்கும் இல்ல. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரே பிளேஸ்ல இருந்து வந்த நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு நடுவுல ஏதோ பட் ஐ வாஸ் ராங். நீங்க என்ன சொல்றீங்க? யா யா ரைட். அப்பா, ஐ வாண்ட் டு சீ கார்த்திக். அப்பா, கார்த்திக் வீட்டுக்கு போலாம். இவ்வளோ நாளா நீ சொல்றத நான் கேட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ யாரை பார்க்கலாம் பார்க்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். பாத்துடா, பாட்டி விரல உடைச்சிட போற. இந்தாங்கம்மா, உன் மாமா இன்னைக்கு போன் பண்ணியிருந்தார். வரலட்சுமி எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். அவ சின்ன பொண்ணுமா? மாமா கிட்ட அவளை நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க. அம்மாவுக்கு மருமகளா நல்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. அத பத்தி இப்பவே யோசிச்சு ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லையா பாட்டி? பாட்டி என்னடா கண்ணா, நீங்களும் தாத்தாவும் சண்டை போட்டிருக்கீங்களா? எப்பவும் சண்டைதான். ஒரு வாட்டி 3 நாள் வரைக்கும் பேசிக்கவே இல்ல. அப்புறம் உங்க தாத்தாக்கு எப்படி என்னண்ட பேசாம இருக்க முடியும்? போடா, எப்படி உங்க காதல் தொடங்குச்சு? அப்போ ஐ லவ் யூ கீ லவ் யூல ஒண்ணும் கிடையாது. ஓ தாத்தா ரொம்ப நாட்டி. வழியில போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாப்போம். ஏன்னு தெரியாது, ஆனா பார்க்காம இருக்கவே முடியாது. கும்பகோணத்துல நாங்க எப்பவும் மீட் பண்ற ஒரு இடம் இருந்தது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கறச்சே ஒரு நாள் உன் தாத்தா என் கையே நான் மூச்சே விடாம இருந்தேன். என்னாச்சு? மூச்சு விட முடியல. ஏன் புரியல? முட்டாள், அதாண்ட உண்மையான காதல். டே என்ன ஆச்சு? டே கார்த்தி, கதை முடியலடா. Hello. Priya, I want to meet you tomorrow morning. நம்ம சர்ச்சில். வரமாட்டியா? ஹே ரியா. ஹலோ. லாங் டைம். யூ டூ? டூரிசம் கோர்ஸ் முடிஞ்சதா? அதை விட்டுட்டேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். டூரிசம், ஃபேஷன் டிசைனிங் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கு. What about you? ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றேன். மேனேஜ்மென்ட்டா? அப்ப இன்ஜினியரிங்? Same pinch? Yeah. நான் வீட்டுக்கு போனும். யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கேன். சரி போ. அப்ப நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இது சொல்லணும் போல தோணுச்சு. Now I am blank. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சில விஷயத்தை சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சக்திலாம் என்கிட்ட இல்ல. ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும்போது பழைய விஷயம்லாம் மறந்துடுச்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம். What did you say? என்ன கம்ப்ளீட்டா ஒதுக்க போறேனா? இவ்வளவு நாளா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண? நானா? Never. ஆபீஸ்ல நான் மாடல்ஸ் க்ரூம் பண்ணும்போது, ஷெரினோட இன்டராக்ட் பண்ணும்போது, அண்ட் கும்பகோணம் வரலட்சுமி கூட பேசும்போது, யூ ஆர் கிளியர்லி ஜெலஸ். அதெல்லாம் உனக்கு அப்படி தோணே இருக்கு. உனக்குள்ள எப்போ ஒரு சைல்டிஷ் ஈகோ இருக்கு. உனக்கும் தான் அந்த ஈகோ இருக்கு. ஜென்சனோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் மேல இருந்த கோவத்தினால தான். கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. பிரியா, நமக்குள்ள இருந்தது சின்ன விரிசல். நாம விரும்பறது உண்மை தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லாம தான் நினைச்சேன். அப்பதான் உன் மேரேஜ் பிக்ஸ் ஆனதான் உன் அப்பா எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு. ஐ வாஸ் இன் ஷாக். அப்புறம் பார்த்தா நீ ஹாப்பியா இருந்த. நான் ஏன் என் விருப்பத்தை சொல்லணும்? நோ, யூ ஆர் ராங். ஐ வாஸ் நெவர் ஹாப்பி. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட ஓபனா சொல்லலாம்ல? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல கார்த்திக். கண்டிப்பா தைரியம் வேணும். ஐ அம் ஷூர். சம்மந்தம் இல்லைன்னா நீ ஜென்சன் கிட்ட சொல்லலாம். நாம பிரியக்கூடாது. ஐ கேன் ரீச் யுவர் மைண்ட். நோ கார்த்திக். நாம முதல்ல பார்த்துக்கிட்டது இங்க தான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் இங்கே தான். இப்போ நம்ம பெரிய போகிறதும் இங்கே வச்சு தான். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் நடந்ததும் இங்கே வச்சு தான். ரியா, என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் உன் பிரசன்ஸ் இருந்த அந்த ஆஃபீஸில் ஐ ஜஸ்ட் காண்ட். I'm കാതൽ കൊള്ളട്ടും ഹേന്ദിഴയേ சொந்தம் நீ என்று நான் நினைத்தேன் நான் நினைத்தேன் என் சொந்தம் நீ என்று நான் நினைத்தேன் மழை மேலும் வரும் வேளை மயில் தோகையுமாடி காதல் சொல்லும் மயில் மழை காதல் அறியாமல் கார்மேகம் தூரம் செல்லும் அதை போல தானே நான் இங்கு ஆனேன் மழை தேடும் விதையாய் தவித்தேனே மழையே பூமழையே மேகம் தூவிய வெண்பனியே மேகம் தூவிய வெண்பனியே கண்டு வா எந்தன் காதலியை தோளில் சாய்ந்தாட நீ மலர்ந்தாய் மலர் வாசம் தெரியாமல் மனதோரமா என்னில் நேற்றிருந்தாய் அடி நானும் அறியாமல் என் காதல இன்று பூத்திருந்தாய் உடலோடும் அல்ல நினைவோடும் அல்ல உயிரோடு எனக்குள் கலந்தாயே மழையே என்னாச்சு? ஏன் போட்டை நிறுத்துறீங்க? நல்லா இருக்கு. கார்த்திக், நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியா, நீ ஒரு முறை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அபிலா ஐயா, கரைக்கு கொண்டு போ. Stop it. கார்த்திகை பத்தி நான் கேட்டப்பெல்லாம் இவன் மேல உனக்கு ரொம்ப வெறுப்புன்னு தான் என்கிட்ட சொன்ன. கார்த்தி, நீ எப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃப்ரெண்டுன்னு தானேப்பா சொல்லுவேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே கார்த்திக். இதுக்கு மேல நாங்க முடிவு பண்றது மட்டும்தான் நடக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நோ அங்கிள், நடக்காது. நாங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. இனிமே நாங்க பிரிய மாட்டோம். அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா அப்படிதானே கார்த்தி? இப்ப வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க, ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ ஒத்துக்க மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐம் ஷூர். நல்லா இருக்கு. ஒரு அப்பாவோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியாது கார்த்திக். அங்கிள், எங்களுக்கு இடையில இருந்தது வெறும் ஈகோ மட்டும்தான் அங்கிள். போதும், இதுக்கு மேல பேரண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். மேத்யூஸ், இது இவ என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன் பாரு. படி, பிரிவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நானும் மேத்யூஸும் தான். உங்க மனசுல இருக்கிற இந்த அன்பை வெளியே கொண்டு வர நாங்க பிளான் பண்ண ஒரு ஃபேக் மேரேஜ் தான் இது. ஆமா, எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? அது என்னன்னா, உங்க அம்மாக்களுக்கு கூட தெரியாத இந்த பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர் இருக்காரு. ஜென்சன் சக்ரியா, பிரான்ஸ்ல இருக்கிற உன்னோட சக்ரியா. ஆக்சுவலி இந்த ஐடியா யாரோடது? அப்பாவோடதா இல்ல அங்கிளோடதா? நாங்க ரெண்டு பேரும் தான். ஓ மை ஜீசஸ். நான் பாத்துக்கிறேன் சார், கண்டிப்பா. ஓகே ஷெரின். எஸ் மைக்கேல், கும்பகோணத்துல இருந்து செட்டியார் தான் கால் பண்ணாரு. அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த பொண்ணு தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தை நேரா வந்து பண்ணணும்னு என்கிட்டயே அவர் சொல்றாரு. ஐ வாண்ட் போத் ஆஃப் देम பேக். ரெண்டு பேரும் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கறாங்க. பட் மைக்கேல், சரி, இது நமக்கு மறுபடியும் கிடைச்சிருக்க சான்ஸ். ஓகே ஓகே. you too. Rhea, நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஊட்டியில உன்னோட வலையில இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராகும் உணர்வு காதல் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராகும் உணர்வு காதல் இது காதல்